நத்தம் அருகே ரேடியோவில் பாட்டு சத்தம் அதிகமாக கேட்டதால் சண்டையிட்டு வீடு எரிப்பு, இருவர் கைது. நத்தம் சாணார்பட்டி கொசவப்பட்டி வடக்கு தெரு பகுதியில் வசிப்பவர் பென்னடி லூயிஸ். 60 வயதான இவர் தனியார் நிறுவனத்தில் டிரைவராக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 21 வயது கவி பாரதி, 22 வயதான ஜோசப் ஆரோக்கியம் ரேடியோவில் சத்தமாக பாட்டு கேட்டதாக கூறி இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்தது. இந்நிலையில் நேற்று மீண்டும் மூவருக்கும் இடையே பிரச்சினை முற்றி கைகலப்பு ஏற்பட்டது. இதில் பென்னடி லூயிஸ் மண்டையை உடைத்தும் மேலும் ஆத்திரம் தீராதவர்கள் அவரது வீட்டிற்கு தீ வைத்தனர். இதில் 1000 மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. இச்சம்பவம் குறித்து விசாரித்து சாணார்பட்டி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஜான்சன் ஜெயக்குமார் குற்றவாளிகள் கவி பாரதி, ஜோசப் ஆரோக்கியம் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனா்.